Hello everyone, in the video la BT cotton abdina enandrada paakalam. So in the topic edhula varudha abdina botany chapter 4 la principles and process of biotechnology and the lesson la in the topic varudhu. So ungalku vera enna mari topics venum abindrada neenga comment la solunga, na adutha andha mari videos try pandren. So in the video la vandu BT cotton pathi paakalam. ஃபஸ்ட்டு வந்து காட்டன். காட்டன்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஹை எக்கனாமிக் வேல்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வித டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்துட்டு ஃபைபர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே வந்து காட்டன் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக தேவை. ஸோ காட்டனோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனாலேயே காட்டனை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காட்டன் ப்ரொடியூசிங் பண்ணுறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, காட்டன் கல்டிவேஷனில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை முக்கியமாக இன்செக்ட் அட்டாக்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நிறைய பூச்சி வந்து இந்த காட்டன் பிளான்ட்ஸை வந்து அழிக்குது. ஸோ இந்த இன்செக்டை வந்து நம்ம இன்செக்ட்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் அந்த இதை வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஏஃபிட்ஸ், அப்புறம் காட்டன் பால்வாம். இந்த பால்வாம்ஸ் அப்படின்றது தான் என்னென்னா ஒரு முக்கியமான காட்டனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்செக்ட். ஸோ அதை காட்டன் பால்வாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டனை பெரிய லெவலில் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும், காட்டனை வந்து பூச்சிக்கடியிலேருந்து பூச்சியோட தொல்லையிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இன்செக்டிசைடு ஆட் பண்ணுவாங்க. இன்செக்டிசைடு வந்து அந்த பிளான்ட்டுக்கு போடுவாங்க. அப்படின்னா என்னென்னா பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அதில் அடிப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸான ஆனது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நிலத்தை சாயிலை வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்ஸையும் பாதிக்குது. ஸோ இன்செக்டிசைடு ஆட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதாவது எஃபெக்டிவாக இருந்தாலும் அது வந்து என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஸோ அதை தவிர்த்து வேற என்ன வழி, நம்ம பயோடெக்னாலஜிக்கலாக என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பிடி காட்டனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிடி காட்டன், பிடி அப்படின்னா என்ன அப்படின்னா பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ், அதாவது அது வந்து ஒரு பாக்டீரியாவோட பேர். அப்போ அதை வச்சு எப்படி இந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, அதை வந்து நம்ம பூச்சிக்கடியிலேருந்து தடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்செக்டிசைடு அடிக்கிறோம், ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். அப்போம்போது அந்த பிளான்ட் வந்து போய் சாப்பிடும்போது அது இறந்து போயிடுது. ஸோ வந்து அந்த பிளான்ட் வந்து பாதுகாக்கப்படுது. அதே இது என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஜெனட்டிக்கலாக நம்ம பண்ணுறோம். ஒரு பிளான்ட்டை எடுக்கும்போது அந்த பிளான்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டாக்ஸினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டாக்ஸின் அப்படின்றது ஒரு பாய்சன். அந்த டாக்ஸினை வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தும் போது அந்த பிளான்ட் என்னவாயிருந்தால் அந்த பிளான்ட்டு ஃபுல்லாக அந்த டாக்ஸின் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பூச்சி வந்து அந்த பிளான்ட்டோட ஏதோ ஒரு பார்ட்டு, ஒரு லீஃபோ ஒரு ஃப்ளவரோ அதை வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளான்ட்டு ஃபுல்லாக நம்ம தான் ஒரு டாக்ஸினை செலுத்தியிருக்கோம்ல, அப்போ அந்த டாக்ஸின் என்னாகும் அப்படின்னா, அந்த எந்த பூச்சி சாப்பிடுதோ அந்த பூச்சியோட உடம்புக்குள்ளே போய் அந்த பூச்சியை வந்து கொன்றுது. ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் தான் வந்து பிடி காட்டன். பிடின்றது பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் சொன்னேன், அந்த பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியாவிலேருந்து ஒரு டாக்ஸின் எடுக்கிறாங்க. அந்த டாக்ஸின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டன் பிளான்ட்டுக்குள்ளே செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்டன் ஃபுல்லாக அந்த டாக்ஸினால் நிரப்பப்படுது. ஸோ என்னன்னா, ஒரு பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து அந்த இன்செக்ட் சாப்பிடும்போது அந்த இன்செக்ட் வந்து செத்து போயிடுது. இதுதான் வந்து ஒரு ஓவரால் மெக்கானிசம், இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனை வந்து எடுத்து போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா, ஜெனட்டிக் என்ஜினியரிங் கீழே வரும். ஸோ பிடி காட்டன் அப்படி ஜெனட்டிக்கலாக நம்ம என்ஜினியர் பண்ணுறோம் ஒரு பிளான்ட். ஸோ பிடி காட்டனை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டையே வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இது அதனால இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் காட்டன் பிளான்ட். பெஸ்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒரு காட்டன் பிளான்ட்டு. இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி மெயினாக இருக்குது அப்படின்னா, இன்செக்டிசைடல் ஆக்டிவிட்டி. ஸோ பிடி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காமனாகவே பிடி கத்திரிக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு மீனிங் இதுதான். பிடி அப்படின்றது பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ். அப்போ இந்த பாக்டீரியா வந்து ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டாக்ஸின் பேர் தான் க்ரை டாக்ஸின், சிஆர்ஒய், க்ரை. ஓகே, க்ரை டாக்ஸின். இந்த க்ரை டாக்ஸின் தான் வந்து நம்ம போய் அந்த பிளான்ட்டுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாக்ஸின் அப்படின்றது என்னென்னா, நிறைய இன்செக்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பாய்சனான ஒரு டாக்ஸினாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலரில் இருக்கிறது வந்துட்டு பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ், இது அந்த பாக்டீரியா. இந்த பாக்டீரியா தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, க்ரை டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த க்ரை டாக்ஸின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த க்ரைடாக்சின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த என்ஜினியரிங், ஜெனட்டிக் என்ஜினியரிங் ப்ராசஸில். ஸோ இதுதான் அந்த ஓவரால் ப்ராசஸ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது அந்த பாக்டீரியா.
நான் சொன்ன பெசிலஸ் துருஞ்சென்சிஸ் பாக்டீரியா. இந்த துருஞ்சென்சிஸ் பாக்டீரியா தான் என்ன பண்ணுதுன்னா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, க்ரைடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் அப்போ அந்த க்ரைடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஜீனை வந்து எடுத்துடுறாங்க. அந்த ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுத்தால் அந்த ஜீன் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த க்ரைடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஜீன் எடுத்துக்கிட்டாங்க, இதுதான் அந்த ஜீன். இந்த ஜீனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டன் செல்ஸை பிரித்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த காட்டன் செல்ஸில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, க்ரை ஜீன்ஸும் காட்டன் செல்ஸ்க்குள்ளே கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் ஆயிடுது. அந்த க்ரைடாக்சின் வந்துட்டு அந்த காட்டன் செல்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகி டாக்ஸின் ப்ரொடியூசிங் ஜீன்ஸ் ஃபுல்லாக இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த அந்த பிளான்ட் ஃபுல்லாக என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த க்ரைடாக்சினால் இதாகிடுது, மல்டிப்ளை ஆயிடுது. ஸோ என்னென்னா, இதை வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டாக வந்து அடுத்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் க்ரைடாக்சின், அதாவது அந்த பிளான்ட் அந்த இன்செக்டை கொல்லக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் வந்து, இதை வந்து நம்ம நார்மல் காட்டன் பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடாது, டிரான்ஸ்ஜெனிக் காட்டன் பிளான்ட் அப்படின்னு சொல்லணும். டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்றது என்ன, ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுறது, நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஜெனிக் காட்டன். அப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் காட்டனில் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த க்ரைடாக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா, அந்த காட்டன் பால் வார்ம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது அட்டாக் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், க்ரைடாக்சினை வந்து அந்த 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 இன்செக்ட் சாப்பிட்ருச்சுன்னா அந்த இன்செக்ட் செத்துரும். அது எப்படி வந்து, அது அந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது, அந்த டாக்ஸின்ஸை சாப்பிட்டு எப்படி டக்குன்னு வந்து அது செத்துருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன மெக்கானிசம்னா, இது வந்து சும்மா ஓவரால் ஒரு டயக்ராம் மாதிரி இருக்குது. அதுதான் இது வந்து அந்த பிளான்ட், காட்டன் பிளான்ட். இது அந்த இன்செக்ட் ரெடியாக வருது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஜெனிக்காக மாற்றிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு பிடி காட்டன். ஸோ நம்ம டிரான்ஸ்ஜெனிக்காக மாற்றிருக்கோம், அதாவது பெசில சுருஞ்செனிசஸ்லேருந்து ஜீன்ஸை எடுத்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இதில் என்ன இருக்கும், டாக்ஸின்ஸ் இருக்கும். என்ன பண்ணுதுன்னா, இந்த பால்வாம் அதாவது இந்த இன்செக்ட் வந்து சாப்பிடும்போது அது வந்து டை ஆயிடுது. ஸோ எப்படி டை ஆகுது அப்படின்னா, இதில் நான் என்ன சொன்னேன், க்ரைடாக்சின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், க்ரைடாக்சின்ஸ். அந்த க்ரைடாக்சின்ஸ் வந்து நான் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்செக்ட் அந்த புழுவோட உடம்புக்குள்ளே போகும்போது அந்த இன்செக்டோட கட்டு அதாவது குடல் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹை பிஹெச் இருக்கும். பிஹெச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நார்மலாக பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும் போது அந்த டாக்ஸின் வந்து இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் தான் இருக்கும் அந்த டாக்ஸின். இதே இது அந்த அந்த இன்செக்டோட உடம்புக்குள்ளே போனோன்னே பிஹெச் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னா, ஆக்டிவேட் ஆகிடும். அந்த டாக்ஸின் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்டெஸ்டைன் அந்த கட்டில் இருக்கக்கூடிய எபித்திலியல் செல்ஸை பிளாக் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இன்செக்ட்னால் சாப்பிட முடியாது, ஃபீட் பண்ண முடியாது. சாப்பிட முடியாததுனாலையும் அதுவும் இல்லாமல் பொட்டாசியமோட ஃப்ளோவை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதனாலையும் என்னாகுது அப்படின்னா, ஃபைனலாக அந்த இன்செக்ட் வந்து டை ஆகிடுது, சாப்பிட முடியாமல் அது இறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மெக்கானிசம் நடக்குது. ஸோ அந்த க்ரைஜீன்ஸை சாப்பிடுது, அந்த க்ரைஜீன்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. அது அந்த பூச்சியோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எதனால் ஆக்டிவாக மாறுது அப்படின்னா, அந்த பூச்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன் அந்த கட்டில் இருக்கக்கூடிய ஹை பிஹெச்னால், அந்த பிஹெச்னால் அது ஆக்டிவ் ஃபார்மாக மாறி, அந்த ஆக்டிவ் ஃபார்ம் அந்த டாக்ஸினோட ஆக்டிவ் ஃபார்ம் வந்துட்டு அந்த எபித்திலியல் செல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுது, பொட்டாசியம் ஃப்ளோவையும் பிளாக் பண்ணுது. இதனால் இன்செக்ட்னால் சாப்பிட முடியாமல் அது ஸ்டார்வேஷனால் இறந்து போகுது. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக ஒரு மெக்கானிசம். ஸோ ஃபைனலாக வந்து இதனால் இன்செக்ட்ஸ் வந்து இறந்து போயிடுது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, பிடி காட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஜெனட்டிக்கலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஜெனிக் க்ராப் இது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் ஈல்டு. ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், நிறைய காட்டன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, அதில் பூச்சியோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அது ப்ரொடியூஸ் ஆகலாம். ரிடக்ஷன் இன் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். இப்போ பூச்சி மருந்து தேவையில்லை, ஏன்னா பூச்சி மருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஜெனட்டிக்கலாக அந்த பிளான்ட்டையே நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே அந்த டாக்ஸின் இருக்குது, அந்த பூச்சியை கொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெஸ்டிசைடு வந்து தேவையில்லை, அதனால் பெஸ்டிசைடோட யூஸ் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனோட விலையும் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதெல்லாம் அட்வான்டேஜ். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா,
அந்த பிடி சீடு அந்த பெசில சுரிஞ்சினசஸ் அந்த இன்கார்பரேட் பண்ணக்கூடிய அந்த சீடு வந்து ரொம்ப காஸ்ட்லி. கல்டிவேஷன் ப்ராசஸ் வேணால் கம்மியான காஸ்ட்டாக இருக்கலாம், ஏன்னா பெஸ்டிசைட் தேவையில்லை அந்த மாதிரி இருக்கிறனால கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சீட்ஸே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன ட்ராபேக் அப்படின்னா, 120 டேஸில் அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிருது. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் அதோட எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் என்னென்னா எந்த பூச்சி வந்து சாப்பிட்டாலும் செத்து போகாது. ஏன் அப்படின்னா அந்த அந்த கிரைஜீனோட அந்த இது வந்து எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடுது. ஸோ 120 டேஸ் வரைக்கும் தான் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சில பூச்சிகளுக்கு தான் வந்து ஒரு டாக்ஸினாக இருக்குது. ஏன்னா ஒரு சில இன்செக்ட்ஸ்னால் மட்டும்தான் அந்த டாக்ஸினை வந்து இது பண்ணிக்க முடியாமல் செத்து போயிடுது. இதே இது ஒரு நிறைய இன்செக்ட்ஸ், அதாவது ஜாசிட்ஸ், ஏஃபிட்ஸ், ஒயிட் ஃப்ளை, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த டாக்ஸின் வந்து வேலைக்காகலை, செயல்படலை. ஸோ அது இன்எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, அஃபெக்டிங் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ். பாலினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்செக்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான பாலினேட்டிங் இன்செக்ட்ஸை கூட இது வந்து இந்த பிளான்ஸ் வந்துட்டு இது பண்ணிடுது, டேமேஜ் பண்ணுது. இப்போ நார்மலாக பாலினேஷனுக்காக அது அந்த பிளான்ட்டில் வந்து ஏதாச்சும் எடுத்தாலுமே அந்த இன்செக்ட்ஸ் வந்து செத்து போயிடும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் கூட இதனால் டேமேஜ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.